வணக்கம். கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரியின் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் இடம் கேட்ட திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் பற்றி நமக்கு பெருசாக ஒரு உடன்பாடு கிடையாது, அவங்களோட கொள்கையிலே உடன்பாடு கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் வந்து ஒரு ஹிந்து மதத்தை வந்து குறை சொல்லிட்டு இருக்க சொன்னால் வந்து நல்லா சொல்லுவார். அது திமுகவுக்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு சரியான நபர். திடீர் நாணோதயம் வந்து அமைச்சர்கள்லாம் இடம் கேட்குறாங்க. அதாவது அந்த இந்துத்துவாவை இங்கே எதிர்க்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்போ அமைச்சரவையில் வந்து இவங்க இடம் கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கிறார் ஆதவ். வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஒரு டிவிக்கு கொடுத்த பேட்டியில் வந்து ரொம்ப தீவிரமாக பேசியிருக்கிறாரு, ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அமைச்சரவையில் அப்படின்னு. நான் அவங்க கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, திமுக என்றைக்கும் தான் அனுபவிக்கணுங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு சிந்தனை இருக்கும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எதுவுமே கொடுக்க முடியும். சும்மா அந்த பிச்சை போடுற மாதிரி தான், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கு வாங்கின மாதிரி 5 கோடி 4 கோடி இதை காசு கொடுத்து விளக்கு வாங்கின மாதிரி, மற்ற கட்சிகளை வந்து சும்மா துருப்புச்சிட்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அவர் நிறைய வந்து எடுத்துக்காட்டோட சொல்லியிருந்தார். 2004 எனக்கு 40 தொகுதி ஜெயிச்சிருந்தாலும் 16 தொகுதி தான் வந்து டிஎம்கே ஜெயிச்சது. அது அலையன்ஸில் தான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் வெறும் 6 நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 1.6% ஒரு 6% ஓட்டு வச்சிருக்கிற நீங்களே வந்து 8 மினிஸ்டர் வாங்கியிருக்கிறாங்க, அதில் 4 கேபினெட். அப்போ இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டி சொல்லும்போது, ஆனால் அமைச்சர்களை வந்து நீங்கள் அமைச்சரவை வந்து நல்லா அனுபவிச்சு இந்தியாவோட பேரையும் கெடுத்துட்டீங்க. அதாவது என்ன சொல்கிறது, 2G ஊழல் ராசா, ஆண்டிமுத்து ராசா. இப்போ அந்த ஆண்டிமுத்து ராசா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை திருமாவளவனை ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உங்களால் அமைச்சர்களை இடம் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? நீங்கள் தனிச்சு நின்று பாருங்கள். இது வரைக்கும் வந்து 1967 வந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளும் வந்து நீங்கள் தனிச்சு நிற்கிற நின்னதும் கிடையாது, நிற்க போகிறதும் கிடையாது, உங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. யாரோ அண்ணாத்துறை அவர்கள் ஆரம்பித்த என்ன சொல்ல, அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு என்ன சொல்கிறது, ஹிந்தி எதிர்ப்பு மத்திய அரசு குறை சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க. எம்ஜிஆர் இருந்தார், அப்படியே அதை பிடிச்சி வந்து மறுபடியும் இடையில எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பி உங்களால் வந்து எதுவுமே வர முடியல. இப்போ வேறு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா பயன்படுத்தி நான் மக்களுக்கு நல்லது செஞ்சு நீங்கள் மறுபடியும் அடுத்த நிலைமைக்கு வரலாம். ஆனால் அதை விட்டுட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே வந்து குறை சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா, கடைசியில் ஒரு வீடியோ பார்த்து வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து அவங்கள ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து சொல்ல அப்பீல் போகிறதுக்கு, ஒரு விஷயத்தில் அப்பீல் போகிறதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் குறை சொல்கிறாங்க. இவங்க வந்து இதுக்கெடுத்தாலும் வந்து என்ன சொல்கிறது, எங்களுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியுமான்னு எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க குறை சொல்லாத யாருமே கிடையாது. அடுத்து வந்து வரப்போகிற எலெக்ஷனில் வந்து அதோடய எதிரொலிப்பு வந்து உங்களுக்கு தானாக தெரிய வரப்போகுது. ஸோ அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கலாமா வேணாமாங்கிற அந்த கட்சி தான் முடிவு பண்ணி, அது அவங்களுடைய கூட்டணி. நீங்கள் அனுபவிக்கும் போது ஏன் நீங்கள் வந்து மத்திய அரசில் வந்து 1999 2014 வரைக்கும் நீங்கள் பாஜக காங்கிரஸ் ரெண்டில் நீங்கள் மாற்றி இருந்திருக்கிறீங்க. எல்லா பதவி சுகத்தையும் நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் அனுபவிச்சுக்கிடுவீங்க, மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்கள் கூட்டணிக்கு உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் என்ன சொல்கிற அண்ணன் தம்பி மாமே மச்சா நீங்களாம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிக்கிறீங்க. ஆனால் அடுத்த எவனும் முன்னேறக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, நாடு முன்னேறக்கூடாது. அது சிறந்த எக்ஸாம்பிள் வந்து ஆண்டிமுத்து ராசாவோட 2G. அது இன்னும் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரும். இப்போ மறுபடியும் வந்து அதோட மறுபடியும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அது மாறும். ஸோ இப்போ வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் தைரியமும் பதில் சொல்லலாம், கொடுக்க முடியும் முடியாதுன்னு சொல்லலாம், நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது அமைச்சர், அப்போ அமைச்சர்கள் நீங்கள் கொடுக்க முடியும்னா அப்போ நீங்கள் அமைச்சர்களை வந்து மத்திய அரசில் வந்து நீங்கள் பங்கு பெறுறீங்க, நீங்களும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியானே. ஸோ இது கட்டாயம் வந்து ஒரு தீர்வு வர வேண்டியது தான். என்ன சொல்கிறது, திருமாவளவன் மேலே நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னால அந்த அமைச்சர்களை இடம் கேட்குறாங்கல்ல, அதை வந்து ஏன் கேட்க, நீங்கள் அனுபவிச்சும் போது அவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? நீங்கள் இருக்கிற இடத்துல சமூக நீதி, நாங்கள் தான் சமூக நீதி பாதுகாவலர் என்னெல்லாமோ நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள துணை முதல்வராக்குங்க, ஜெயிச்சிருக்கிறாங்கள அவங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஓட் சார் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கல்ல, அதை உங்களால் செய்ய முடியுமா? கட்டாயம் உங்களால் ஒரு மாவட்ட செயலாளர், உங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட வந்து என்ன சொல்கிறது, தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க இதிலேருந்து வந்து உங்களோட ஒரு மாவட்ட செயலாளரோட உங்களை நியமிக்க முடியாது. ஆனால் சும்மா வாயிலேயே பேசுவீங்க, அவருக்கு சேர் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறது, ஆனால் அதுக்கும் நீங்கள் சப்பாக்கட்டு கட்டுறதுக்கெல்லாம் வந்து தயாராக தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் எதுவும் செய்ய போகிறதில்ல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு பதில் சொல்லலாம், சொல்ல வேண்டிய தருணம் இது.